ஹலோ மக்களே, என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நாளைக்கு வரனால முந்தின நாள் வேலையிலேருந்து ரொம்ப லேட்டாக வந்தேன். ஸோ நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகவே ராத்திரி 9:30 ஆயிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா பொருட்கள் காலி ஆயிடுச்சு. ஸோ இருந்ததில் என்னென்ன பெஸ்ட் இருந்துச்சோ அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஃப்ளவர் மார்க்கெட் போய் ஃப்ளவர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த அம்மா வந்து ஒரு முளை மல்லி வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ 10 முளை மல்லி வாங்கினோம். அதுக்கப்புறம் மாலை நல்ல மாலை வாங்கலான்னு பார்த்தா ஒரு சில மாலை 700 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல மாலை வாங்கிட்டு வந்தேன். தாழம்பூ வந்து விரித்து பார்த்துருக்கேன், பட் அது இந்த மாதிரி மடக்கி வச்சு பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப குத்துச்சு. அதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து தேங்காய், வாழை இலை, அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை பாக்கு, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும், கற்பூரம் எல்லாமே, ஊதுபத்தி, தாமரைப்பூ, எல்லா ஐட்டங்களும் அந்த கடையில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பூ மார்க்கெட்லேருந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தோம். யூஸ்வலாக வாங்குகிற எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போன டைமில் இந்த கடை தான் ஓப்பனில் இருந்துச்சு. நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி செய்வோம், சாம்பார் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு காலிஃப்ளவர் பண்ணணும்னு காலிஃப்ளவர் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பழ முக்கனிகள் வாங்கலான்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு வந்தால் மாம்பழம் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஸோ வேறு எங்கேயாவது மாம்பழம் ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேங்கினா மாம்பழம் ரொம்ப அந்த கடையோட ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னனால முக்கனியில் வந்து மாம்பழம் மட்டும் வாங்காமல் வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மா கோலிட்டேன். நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் இலையாக நிற்கணும்னா நம்ம வந்து அன்னைக்கு காலையில் கோலம் போட்டு, மா கோலம் பச்சரிசி மா கோலம் போட்டு, தோரணை கட்டி, மாயலை வச்சு, நல்ல மாலை போட்டு எல்லாமே பண்ணோம். பிகாஸ் ரொம்ப நாளாக கொஞ்சம் அதெல்லாம் பண்ணலை இந்த கோவிட் டைம்னால. ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா சிறப்பாகவே பண்ணுவோன்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லா காய்கறிகள், பருப்புகள், பழங்கள்லாம் வாங்கி வச்சு புத்தாண்டை கொண்டாடலான்னு எல்லாமே அடுக்கி வச்சிட்ருந்தேன். தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் மாதம், சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம், 14ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழர்களால். இது வந்து சூரிய நாள்காட்டியின் முதல் நாளாக கருதப்படுறதுனால இந்த நாள் தமிழர்கள் ரொம்பவே சிறப்பாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு சித்திரை பொங்கல் வைக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடும் போதும் நம்ம வெற்றி அடையணும் நினச்சி தான் நம்ம வந்து கொண்டாடுவோம். வெற்றி என்பது என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ முயற்சி போடுறோம் நம்ம பண்ணுற விஷயத்தில் பொறுத்து தான் இருக்குது. ஒரு முயற்சி, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமான முயற்சி போடும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வேலை வந்து வெற்றி தான் அமையும். ஸோ நம்மளுக்கு நிறையா வெற்றிகள் கிடைக்கணும், மகிழ்ச்சி நல்லா பொங்கி வறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். தைப்பொங்கல் இட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சக்கரை பொங்கல் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக தான் அரிசி போட்டு பொங்கல் ரொம்ப டேஸ்டாக செம்மையாக இருந்துச்சு. நல்லா பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு நெய் மிதக்க மிதக்க சூப்பராக பொங்கல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மெது வடை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்துச்சு. நான் யூஸ்வலாக வடை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு, ஸோ வேகமாக கிச்சன்லேருந்து வந்து சாமிக்கெலாம் பூ போட்டு மாங்காய் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வறுவல், ரசம், வடை, பொங்கல் எல்லாம் சாமிக்கு வச்சு படையல் பண்ணி சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடும் புத்தாண்டை, இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் இருக்கணும், நம்ம நினச்ச காரியங்கள் நிறைவேறணும், மன நிம்மதியாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து என்ன தான் என்ன ஒர்க் செஞ்சாலும் கடைசியாக நம்ம தூங்க போகும்போது நல்லா அமைதியாக சந்தோஷமாக
இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லா மனிதர்களும் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர்.